வணக்கம், நான் ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம் இந்த பௌர்ணமி நாளிலிருந்து தினம் ஒரு திருவிளக்கு அப்படின்ற டாப்பிக்கில் தினம் ஒரு விளக்கை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோ எடுக்க ஆரம்பித்தோம். ஏன்னா விளக்கு கடையில் இருக்கக்கூடிய விளக்கு வகைகள் ஏராளம்னு உங்களுக்கு தெரியும். அதில் உள்ள சிறப்புகளை பற்றி ஒவ்வொரு விளக்காக பேசலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. இனிமேல் தொடர்ந்து விளக்கை பற்றின பதிவுகள், தினமும் ஒரு விளக்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ வரும். வாங்க, இன்றைக்கி நாம் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் விளக்கை பற்றி பார்க்கலாம். இந்த விளக்கு நம்மளோட பாரம்பரிய முறைப்படி செஞ்சுருக்காங்க, அதாவது பழைய காலத்துப்படி செஞ்சுருக்காங்க. ஆனால் அது இப்போ செஞ்ச விளக்கு தான், ஆன்டிக் விளக்குன்னு சொல்லுவோம். கை விளக்குன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, விளக்கே திருவிளக்கே பகுதியில். அந்த மாதிரி முதல்ல நம்ம இப்போ விநாயகர் விளக்கை பார்க்கலாம். இப்போது நாம் பார்த்துட்ருக்கிறது விநாயகர் விளக்கு. இந்த விநாயகர் விளக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட 10 இன்ச் உயரத்தில் இருக்குது. இதோட மேலேருந்து நம்ம அடிப்பாகம் வரைக்கும் பார்க்கலாம். மேலே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக யாழி முகம் இருக்குது. யாழி முகம் அது மாதிரி விளக்குனாலே அரும்பரும்பாக இருக்கும் இல்லையா, அதே மாதிரி விநாயகரோட வாகனமான மூஞ்சூறு அவ்வளோ அழகாக வரிசையாக அடிக்கியிருக்காங்க. இந்த பக்கம் ஒரு 4 மூஞ்சூறு, அந்த பக்கம் ஒரு 4 மூஞ்சூறு இருக்குது. அது மாதிரி அதுக்கு அடுத்து கீழே வந்தோம் அப்படின்னா அவ்வளோ அழகாக தோரணம் மாதிரி இருக்குது. ஒரு கொலு மண்டபத்துக்குள்ளே விநாயகர் உட்கார்ந்துருக்கிற மாதிரி தோரணம் எல்லாம் இருக்குது. அதுக்கு கீழே அவ்வளோ அழகாக குஞ்சம் வந்து தொங்குது. ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா மூஞ்சூறு வந்து, இந்த பக்கமும் ரெண்டு பக்கமும் மூஞ்சூறு வந்து லட்டு அல்லது கொழுக்கட்டை அதை வந்து கையில் பிடிச்சிட்டு பிள்ளையாருக்கு காமிச்சிட்ருக்குது. பிள்ளையார் வந்து அவ்வளோ அழகாக தாமரை பீடத்தில் உட்கார்ந்துருக்கார். அவ்வளோ அழகாக தாமரை பீடத்தில் உட்கார்ந்துருக்காரு. பக்கத்தில் அது லட்டா அல்லது கொழுக்கட்டையான்னு தெரில, பட் அது அவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கு லட்டு மாதிரி தான் இருக்குது. அது ஒரு பெரிய கிண்ணத்தில் இருக்குது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பொற்குடம் இருக்குது. விநாயகர் வந்து செல்வ வளமெல்லாம் தருவார் அப்படின்ற கான்செப்டுக்காக வந்து அதில் வந்து பொற்குடமும் வச்சுருக்காங்க. இந்த விளக்கு குறைஞ்சது ஒரு 200 ml வரைக்கும் பிடிக்கலாம். 200 ml வரைக்கும் பிடிக்கும், 200-250 ml வரைக்கும் பிடிக்கலாம். நல்லா ஹெவியான விளக்கு. இதோட வெயிட்டு அப்படின்னு பார்த்தோன்னா 3.5 kg வெயிட் இருக்குது. இதை வீட்டில் ஏற்றுறதுக்கு கரெக்டான விளக்கா அப்படின்னு கேட்டால், அது பெரிய பூஜை ரூமாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம இதை வந்து தாராளமாக ஏற்றலாம். அல்லது நான் இந்த மாதிரி வந்து ஆன்டிக் கலெக்ஷன் எல்லாம் நான் கலெக்ட் பண்ணுறேன், அதனால் எனக்கு அது வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த விளக்கை வாங்கலாம். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறது லக்ஷ்மி விளக்கு. இதே மாதிரி அமைப்புள்ள லக்ஷ்மி விளக்கு. அதில் என்னென்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மேலேருந்து வரலாம். இந்த லக்ஷ்மி விளக்கும் 10 இன்ச் உயரத்தில் இருக்குது. மேலே பார்த்திங்கன்னா யாழி இருக்குது. அது மாதிரி மகாலட்சுமியை குறிக்கக்கூடிய சுபகலசம் அல்லது கலசம், நிறை கலசம்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து அழகாக அதில் வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் ஃபுல்லாக கலசம் வருது, மங்கள கலசம் சுபகலசம்னு சொல்கிறோம் இல்லையா, அது வருது. அதுக்கு கீழே அதுவும் பார்த்திங்கன்னா அதுவுமே ஒரு நல்ல மண்டபத்தில், ஒரு அலங்கார மண்டபத்தில் உட்காந்துட்டுருக்கிற மாதிரி தோரணம் எல்லாமே இருக்குது. அதுக்கு கீழே வந்து லக்ஷ்மி அவ்வளோ அழகாக தாமரை பீடத்தில் உட்காந்துருக்காங்க. ரெண்டு பக்கமும் யானை பார்த்திங்கன்னா கஜலட்சுமியாக தான் இவங்க இருக்காங்க. ஸோ ரெண்டு பக்கமும் யானை பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக மாலையை தூக்கிட்டு அம்பாலை வழிபட்டு இருக்குது. அதே மாதிரி லக்ஷ்மிக்கு வலது பக்கம் பார்த்திங்கன்னா ஆந்தை இருக்குது. இந்த ஆந்தை வந்து குபேரன் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா செல்வ செழிப்புக்கான வழிபாட்டில் வாஸ்துக்காக ஆந்தையை வச்சுருக்காங்க. ஸோ அதுவுமே இந்த விளக்கில் இருக்குது. இதோட இடது பக்கம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இதுலேயுமே வந்து உங்களுக்கு பொற்குடம் இருக்குது. அம்பா லக்ஷ்மினாலே உங்களுக்கு செல்வத்துக்கோட அதிபதி. ஸோ அதனால் அதில் பொற்குடம் இருக்குது. இந்த விளக்கும் அதே மாதிரி தான் ஒரு 200-250 ml பிடிக்கலாம். ஆனால் பெரிய விளக்கு, இதுவுமே 3.5 kg வெயிட் வருது. ஸோ இது ரெண்டுமே வந்து நாம் வீட்டுக்கோ அல்லது கோவில்களுக்கோ வாங்கி கொடுக்கலாம். இது இப்போ புதுசாக செஞ்சு வந்திருக்கக்கூடிய விளக்கு. இதை மாதிரி விளக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வெப்சைட்லேயும் நீங்கள் செக் பண்ணலாம். நம்ம வெப்சைட்லேயும் இந்த விளக்கு வந்து அவைலபிள் இருக்குது, அதோட லிங்க்கும் கொடுக்குறோம். வேறு ஏதாவது என்கொயரி இருந்தால் மட்டும் கால் பண்ணலாம் நீங்கள்.
இதை மாதிரி நிறைய அற்புதமான விளக்குகளோட விளக்கங்களோட தினம் தினம் உங்களை சந்திக்க இருக்கிறோம். இந்த விளக்கு எப்படி இருந்ததை நீங்கள் உங்களோட கமெண்ட்டில் சொல்லலாம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அற்புதமான விளக்கு கலெக்ஷனை பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.